வெந்தர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உப்பு புளி மிளகா ஷோ. நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி நம்மளோட ஷோ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு காண்டினென்டல் ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பனீர் ஷாஷ்லிக். ரொம்ப ஒரு சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பனீர், வெங்காயம், கேப்சிகம் ரெண்டு கலர் எடுத்துருக்கோம், ரெட் அண்ட் எல்லோ, கொஞ்சம் யோகர்ட், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகப்பொடி, உப்பு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஸ்டர்ட் ஆயில், லெமன். இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப சிம்பிள். மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் கொஞ்சமாக வந்து நம்ம யோகர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரா பவுடர், இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து நம்ம லெமனும் புழிஞ்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு நம்ம லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை வந்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெஜ்ஜஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பன்னீர். இது கூடவே வந்து நம்ம நல்ல ஒரு ஸ்கொயர்ஸாக நம்மளுடைய ஆனியன்ஸ் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம கேப்சிகம், இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து எல்லோ கேப்சிகமே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி இது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய பனீர் ஷாஷ்லிக்கு வந்து நம்ம எல்லாமே நம்ம பனீரை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். 10 மினிட்ஸ் கழிச்சு இது வந்து நம்ம தவா ஃப்ரை பண்ணிடலாம். நம்மளோட மேரினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 மினிட்ஸ் நல்லா இது ஆயிடுச்சு நம்மளுடைய பனீர். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து இதில் மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. ஜஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் ஃப்ளேவருக்காக. சேர்த்துட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த மஸ்டர்ட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட ஷாஷ்லிக்கு. இப்போ நம்மளுடைய பன்னீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேரினேட் ஆகி 10 மினிட்ஸ் ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்குயரில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்குயராக எடுத்துடலாம். இப்போ ஸ்குயரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ஆனியன் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்மளுடைய எல்லோ கேப்சிகம், அடுத்து நம்மளுடைய பனீர், இதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு கேப்சிகம், நம்மளுடைய ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் இது மாதிரி எல்லாத்தையுமே இதில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய ஸ்குயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பன்னீர் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ ஒரு பேன் தவா ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுருக்கோம். இந்த பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய ஷாஷ்லிக்கை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓடிஜிலேயோ இல்லை வந்து மைக்ரோவேவ்லேயோ நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிரில் மோட் போயிட்டு இது வந்து நம்ம அப்படியே நம்மளுடைய அவனில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீஹீட் ஓடிஜியாக இருந்தால் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரில் மோடில் வச்சுட்டு நம்ம வந்து இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு கிரில் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் நம்மளுடைய பன்னீர் ஷாஷ்லிக். அப்படி இல்லை நம்மக்கிட்ட அவன் இல்லை மைக்ரோவேவ் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தவா ஃப்ரை பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் அதில் பட்டர் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் நம்மளுடைய ஷாஷ்லிக் வந்து குக் ஆகணும். இதில் நம்மளுடைய ஷாஷ்லிக் எல்லாமே இதில் வந்து நம்ம ஸ்குயர்லேருந்து எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் இது வந்து குக் ஆகட்டும். இப்போ ஒரு சைடு குக் ஆனதும் நம்ம வந்து அடுத்த நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரவும் நம்ம வந்து இதை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஷாஷ்லிக் பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா டேர்ன் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எம்மியான ஒரு ரெசிபி. கிட்ஸ்க்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு டேஸ்டியாக டெலிஷியஸாக ஒரு விரும்பக்கூடிய ஒரு ரெசிபி இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டார்டராக யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு பார்ட்டிஸ் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அப்பிடைசராக இது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே வந்து மெயின் ஃபுட்டாக நம்ம வந்து மீலுக்கு ஒரு மதியத்துக்குலாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதே சமயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி பனீர், கேப்சிகம், ஆனியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், டொமேட்டோஸ் எல்லாம். இது கூடவே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொக்கோலி ஆட் பண்ணலாம்.
பேபி பொட்டேட்டோ ஆட் பண்ணலாம். இது மாதிரி வந்து நம்மளோட இஷ்டமான என்னென்ன நமக்கு வெஜிஸ் இருக்கோ அது எல்லாத்துமே இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணி இதை வந்து நம்ம பேபிகார்ன் ப்ரொக்கோலி நம்ம வந்து ஒரு சிக்கன்லாம் பண்ணும்போது இன்னும் அது டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட பனீர் ஷாஷ்லிக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஒரு ஒன்றா எடுத்து நம்மளுடைய பிளேட்டில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய பனீர் ஷாஷ்லிக் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்மியாக ஒரு டேஸ்டியாக அதே சமயம் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இதில் வந்து நீங்கள் வேரியேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் மஷ்ரூம், பேபிகார்ன், பேபி பொட்டேட்டோஸ், ப்ரொக்கோலி, இல்லை நீங்கள் வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து இதில் சிக்கன் நீங்கள் வந்து வேக வச்சு இது வந்து நம்ம ஸ்கியூ பண்ணி இது மாதிரி நம்ம கிரில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஒரு ஈஸியான ரெசிபி, அதே சமயம் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.